மூட்டிக்கெல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு அப்படியே அழகா மேக்கப் போட்டு கிளம்பிட்டு இருக்க. நம்ம மாமியாளுக்கு தான் உடம்பு முடியல. எப்ப உனக்கு மாமியா தானடி? எப்பன்னு கேட்டேன். அவளுக்கு தான் முடியாமே கிடக்க காலம் பூரா. சரி, அவளுக்கு மாத்திரை வாங்க மெடிக்கலுக்கு போறேன். மெடிக்கலுக்கு வேண்டி இத போடல, அவன் மெடிக்கல் காரன்கிட்ட கொஞ்சம் லோனா போட்டு வச்சிருக்கேன். என்ன லோன்? மெடிக்கல் மாத்திரை அவளுக்கு தான் கிளவிக்குதான் வாங்கி வாங்கிட்டு குடுக்கறேன்னே. அந்த லோனை பூரா போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு இதெல்லாம் தடவி இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குப்பா. அங்க போயிட்டு வந்து இந்த மாசம் சம்பளம் போட்டுருவாங்க. நான் உன் லோனை அடைச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். போய் சொல்லி வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கேன். அப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஆமா, கூட பயந்துட்டு ஷூட்டிங் போறேன் நினைச்சு உன்னை விட்டுட்டு போனாடி தங்கச்சி. அது சரி. ஆமா, இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்கல. மாத்திரை வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்க கடன்ல லோனை போட்டுன்னு. லோனுனா நம்ம முன்னாடியே காசு வாங்குறதுக்கு பேரு தான் லோனு. இது மாத்திரைக்கே லோனா? ஆமா. சரி, அது இருக்கட்டும். அவன் எப்போ உங்ககிட்ட காசு கேட்டு அடம்பிடி பிடிக்கவே இல்லையா? எப்பயுமே இல்லடி, அதான் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன். கிளவி செத்தோடனே ஓ மாத்திரைய போட்டு முழுங்கிதான் செத்துட்டான்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவேன். அடி பாவி, உனக்கு வேணடி நகைய குடுத்து வளையல குடுத்து சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்தா அந்த பொம்பளை. அடி பாவி, சரிக்கு எங்க அப்பா மட்டும் போட்டதுரி. எனக்கு வந்து கொடுத்ததெல்லாம் பத்தா தாண்டி கொடுத்தா, பத்து 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 இந்த பத்தை தான் கொடுத்தா. சொத்தை வந்து உனக்கு எழுதி கொடுத்து உன் பிள்ளையில தானடி வளர்த்தா அந்த கிளவி. நீ இன்னைக்கு வந்து பாக்குறியாடி கேக்குறியாடி? இன்னைக்கு என்னகிட்ட கேக்குற நீ? உனக்கு தாண்டி ஓம் பிள்ளைகளுக்கு தாண்டி செஞ்சா கடைசி காலத்துல என்னகிட்ட தள்ளிவிட்டு இப்ப மூஞ்சி அங்கிறிய? என்ன கதடி இது? என்ன கதை? நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு பொம்பளை, வந்த மருமக. ஆமா, அதனால நம்ம மாமியால நம்ம தானே கடமை பாத்துக்கணும். அப்படிங்களா? தங்கப்ப செத்து நாளைக்கு முன்னாடி நகை பகையெல்லாம் உனக்கு கொடுத்தா, எனக்கு பகைய தாண்டி கொடுத்தா, பத்தை தாண்டி கொடுத்தா, சொத்த கொடுக்கல, பத்தை தான் கொடுத்தா, நகைய கொடுக்கல, பகையதான் உண்டு பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஒத்துமை, உன் ஒத்துமைய எனக்கு தெரியாதா தங்கம்? உன் ஒத்துமைய எனக்கு தெரியாதப்பா. நடிப்பா நடிக்கிற, எனக்கு மேல ஆக்டிங் குடுக்கறியடி தங்க. நீ வாட்டுல போனாலும் போயிருப்ப, கூப்பிட்டு வச்சு சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டேன்னு பாக்குறேன். சொந்த செலவுல சூனிய வச்சுக்கல, நீ என் செலவுல சூனிய வச்சுக்கிட்டு திரிகிற. நீ என்ன நீ மட்டப்படுத்திக்கிட்டு திரிகிற? என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போம். நம்மளும் மாமியால் ஆகுறது ஆகிட்டோம். அதனால இனிமேல் மாமியா மாமனாரா, இனிமேல் மாமியா மாமனாரா நம்ம நல்லா பாத்துக்கோ. நல்லா பாத்துக்கிறதே என்னோட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்போம். தங்கம் சேர்ந்து கிளைய ஒரு வழியை பாத்துருவோம். சரியா? நல்லா பாத்துக்கலாம். நல்லா பாத்துக்கலாம் நீங்களும் உங்க மாமா மாமியார நல்லா பாத்துக்கோங்க. அம்மா அப்பாவையும் நல்லா பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, இந்த கருத்தை கொண்டு வந்தது பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி. ஆமா, கேபி கற்பகம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. நன்றி.